இப்ப நான் மெதுவாக பேசுகின்றேன், நிறுத்தி பேசுகின்றேன். இதே போல சாமி முதல்ல கொஞ்சம் நிறுத்தி பேசினா எனக்கு அர்த்தமாகுமே என்று சிலர் எண்ணலாம். வேகமாக பேசுகின்றார் எனக்கு அர்த்தமாகவில்லை என்றால் அர்த்தமாகாதுதான். வேகமாக பேசிய உணர்வு எனக்கும் பரியாக வேண்டும் என்று ஏக்க உணர்வுடன் ஒன்றி வந்தார். அந்த உணர்வின் தன்மையாகி அந்த உணர்ச்சியை பெரும் தகுதியை பெறுகின்றேன். அத்தகுதி பெற செய்வதற்குத்தான் இந்த உபதேசத்தின் வேகமாக அதை பரிவாக்குவதற்காக தான் அந்த அழுத்தமாகவும் வேகமாகவும் உங்களுக்கு பாய்ச்சது. எவர் ஒருவர் இதை பெற வேண்டும் என்று கூர்மையாக எண்ணினீர்களோ என்னமோ சாமி பெறதா சொல்றார். நம்மளுக்கு புரியலையே என்ற ஏக்கத்துடன் தான் வரும் அலைகளை அனைத்தும் அழித்துக் கொண்டிருக்கும். ஆக இதை போன்ற நிலைகளை தவிர்த்துவிட்டு இப்போதும் உபதேசிக்கும் போது இதை பெற வேண்டும் என்று இயக்கத்துடன் தான் நிச்சயம் பதிவாகும். இந்த உணர்வின் தன்மை உங்களுக்கு அந்த அருள்மொழியை அழைத்துச் செல்ல இது